ஹலோ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு உயிரியல் அழகு ஐந்து மற்றும் அழகு ஆறு பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம புவியியல் மற்றும் இயற்பியல் எட்டாம் வகுப்பு முழுவதுமாக பார்த்து முடிச்சிட்டோம் இந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம புக் பை கொஸ்டின்ஸை லைவாக அப்படி நடத்துவோம் அதுக்கப்புறமா முக்கியமான பாக்ஸஸ் கொஸ்டின் அட்டவணையில் கொடுத்துருக்க உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நடத்துவோம் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ புக் பை கொஸ்டின் போகலாம் வாங்க புக் பை கொஸ்டின் போகும் முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக பப்ளிஷ் பண்ண உயிரியல் அழகு மூணு மற்றும் நான்கில் அழகு மூணில் முதல் கேள்வி நம்ம தப்பான ஆன்சர் கொடுத்துட்டோம் இது வரைக்கும் ரொம்ப கரெக்டாக தான் ஆன்சர் கொடுத்துருந்தோம் இது ஒரு மேனுவல் ஏரில் அப்படி மிஸ்டேக் ஆகிட்டு மன்னிச்சுக்கோங்க இதற்கான பதில் வந்து ஐரிஸ் அப்படின்னு கொடுத்துருந்தோம் டேஸ் என்பது உறுதியான தடித்த வெந்நீர உரையாக அமைந்து கண்ணின் உள் பாகங்களை பாதுகாக்கிறது அப்படின்னு கொடுத்துருந்தோம் ஆனால் இதனுடைய பதில் வந்து ஸ்க்ளீராக மன்னிச்சுக்கோங்க ஸ்க்ளீராக தான் இதுக்கான சரியான விடை நம்ம நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் அப்படி பார்த்து வச்சுக்கோங்க வாங்க நம்ம இப்போது அழகா ஆறு புக் பை கொஷின் போகலாம் சாரி அழகாக ஐந்துக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டேஸ் வயதிற்கு இடைப்பட்ட காலம் வளரிளம் பருவம் எனப்படும் அப்படி கேட்டாங்கன்னா இது ஈஸி தான் ரொம்பவே இந்த லெவனில் இருந்து நைன்டீன் பதினொன்று வயது முதல் பத்தொம்பது வயதிற்கு இடைப்பட்ட காலம் தான் வளரிளம் பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க உயிரினங்கள் பாலின முதிர்ச்சி அடையும் காலம் டேஸ் என அழைக்கப்படுகிறது பாலின முதிர்ச்சி அடைதல்னால் என்னன்னு சொல்லுவாங்க அடைதல்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் ஈஸியான கொஷின் தான் நீங்களே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறமா பருவமடைதலின் போது இடுப்பிற்கு கீழ் உள்ள பகுதியானது டேஸில் அகன்று காணப்படுகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் அகன்று காணப்படாது பெண்களில் தான் அகன்று காணப்படும் அதுக்கப்புறம் ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது இதன் வளர்ச்சியை குறிக்கிறது ஆன்சர் ஆல்ரெடி குறித்து தான் வச்சுருக்கேன் குரல் வலை அதாவது ஆடம்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த பருவ மாற்றத்தால் நமக்கு இப்போ பசங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அந்த குரல் வந்து ரொம்ப தடிக்கும் அந்த குரல் மாற்றங்களை பற்றி ஆடம் சாப்பிள் வந்து ஒரு சில நிபந்தனைகளை பற்றி சொல்லியிருக்காரு அதை பற்றி சொல்லியிருக்காரு அதனால தான் ஆடம் சாப்பிள் என்பது இதன் வளர்ச்சியை குறிக்கிறது அப்படின்னா குரல் வலையின் வளர்ச்சியை குறிக்கிறது அதுக்கப்புறமா வளரிளம் பருவ பருவ ஆண்கள் மற்றும் பெண்கள் பலரின் முகத்தில் காணப்படும் பருக்கள் டேஷ் சுரப்பியின் சுரப்பினால் உண்டாகின்றன அப்படின்னா இது ரொம்ப ஈஸியானதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வியர்வை மற்றும் எண்ணெய் சுரப்பியினால்தான் நமக்கு பருக்கள் வருகிறது மூஞ்சில் அதுக்கப்புறம் விந்து செல்லானது டேஸால் உற்பத்தி செய்யப்படுகிறது விந்தகங்களால் இதெல்லாம் டைரக்ட் கொஷின்ஸு அதுக்கப்புறம் நாளமிலா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருள் டேஸ் ஆகும்னா நாளமிலா சுரப்பிகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஹார்மோன்களை தான் உற்பத்தி செய்யும் அதுக்கப்புறமா ஆண்ட்ரோஜன் உற்பத்தி டேஸால் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன எலெச் ஹார்மோன்களால் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன மாத விடாயின் போது ப்ரோஜெஸ்டிரானின் அளவு நின்று விடுகிறது இதான் இதற்கான ஆன்சர் நின்று விடுகிறது அதுக்கப்புறமா நமது வாழ்வின் பிந்தைய பகுதியில் ஆஸ்டியோபோரோசிஸை தடுக்க டேஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆஸ்டியோபோரோசிஸ்னால் ஒரு எலும்பு சம்பந்தமான நோய் அப்போது எலும்பு அப்படின்னாலே போன்ஸ் அப்படி தானே போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் கால்சியம் நல்லா சாப்பிடணும் அப்போது நம்ம வாழ்வின் பிந்தைய பகுதியில் அதாவது ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம நல்லா உணவில் கால்சியம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வளோதான் இப்போது பெண்களின் அண்டகத்தால் டேஷ் உற்பத்தி செய்யப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜனால் பெண்களின் அண்டகத்தால் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும் ஆண்களின் ஆண்களின் இனப்பெருக்க உறுப்புகளில் உற்பத்தி செய்யப்படுகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிரோஜின் அப்படின்னு வரும் டெஸ்டிரோஜின் ஆன்சர் ரொம்பவே கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொஞ்சம் இருக்கலாம் நம்ம அப்ஜெக்ஷன் டைப் தான் அதனால் இதெல்லாம் பிரச்சனை இல்லை டெஸ்ட்ரோஜின் அப்படின்னு வரும் அதை நம்ம உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கும்போது பார்க்கலாம் இனப்பெருக்க உறுப்புகளால் உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோன்கள் டேஸால் கட்டுப்படுத்தப்படுகின்றன எதனால் கட்டுப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூட்டினைசிங் ஹார்மோன் லூட்டினைசிங் ஹார்மோன் அல்லது பாலிக்கீல்களை தூண்டும் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க பாலிக்கீல்களை நான் சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க லூட்டினைசிங் ஹார்மோன் அல்லது பாலிக்கீல்களை தூண்டும் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க பாலூட்டுதலின் போது பால் உற்பத்தியானது டேஸ் ஹார்மோன்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோலாக்டின் ப்ரோலாக்டீன் ஹார்மோனால தான் பால் ஊட்டும் போது பால் வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது ப்ரோலாக்டின் அல்லது லாக்டோஜெனிக் இங்கே இடம்லாம் இங்கே எழுதுறேன் பாருங்கள் லாக்டோஜெனிக் நல்லா நியாபகம் வச்சுக்கோங்க ரோலின்லாம் ஆப்ஷனில் இருக்கலாம் இல்லைனா லாக்டோஜெனிக் அப்படின்னு கூட ஆப்ஷனில் இருக்கலாம் சயின்ஸுக்கு உண்மையாகவே இந்த உயிரியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேட் சோர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் திரும்ப 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 படித்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷனை பார்த்தோடனே அதுக்கப்புறம் ஈஸியாயிரும் ஆண் மற்றும் பெண் இணைச்சல்கள் இணைந்து டேஸை உருவாக்குகின்றன ஏன்னா என்னது எதை உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கருமுட்டையை உருவாக்குகின்றன உருவாக்குகின்றன பருவமடைதலின் போது ஏற்படும் முதல் மாதவிடாய் சுழற்சி டேஸ் என அழைக்கப்படுகிறது பூப்படைத்தல் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக அண்டம் விடுபட்டு நாட்களுக்கு பின் விடைவு ஏற்படுகிறது ஏற்படுகிறது அதுக்கப்புறம் டேஸ் என்பது புரதங்கள் கார்போஹைட்ரேட்டுகள் கொழுப்பு மற்றும் உயிர் சத்துக்களை குறிப்பிட்ட அளவில் உள்ளடக்கியதாகும் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சரி உணவு பேலன்சிங் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிவிகித உணவு அதுக்கப்புறமா தைராய்டு சுரப்பி தொடர்புடைய நோய்களை தடுப்பதில் டேஸ் உதவுகிறது தைராய்டு சுரப்பி தொடர்புடைய நோயினாலே உங்களுக்கு தெரியும் எது குறைஞ்சுன்னா தைராய்டு வரும் அயோடின் குறைஞ்சா வரும் அப்போ அயோடின் உதவுகிறது அப்போது அந்த தைராய்டு சுரப்பி தொடர்புடைய நோய்களை தடுக்கிறதுக்கு அயோடின் உதவுகிறது இரும்புச்சத்து பற்றாக்குறை இது ரொம்பவே மோசமான நோய் என்ன நோயின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து பற்றாக்குறை ஆச்சுன்னா உங்களுக்கு இரத்த சோகை வரும் உயிரை போக்கக்கூடிய இரத்த சோகை ரொம்பவே மோசமான நோய் இது இரும்பு செத்து பெண்களில் கருவுறுதல் டேஸில் நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெல்லோஃபியன் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபெல் ஃபெல்லோபியன் குழாயில் குழாயில் நிகழ்கிறது நிகழ்கிறது அவ்வளோதான் இப்போது இங்கே ஒரு பொறுத்துகள் இருக்குது பாருங்கள் பருவம் அடைதல் அப்படின்னா பாலின முதிர்ச்சி அடைதல் உங்களுக்கு தெரியும் ஆடம் ஆஃப்வீல்னால் அவர் ஆடம் ஆஃபீல் குரல் மாற்றத்தை பற்றி தானே சொன்னார் அப்போது குரல் மாற்றம் ஆண்ட்ரோஜன் பார்த்திங்கன்னா ஆண்ட்ரோஜன் ஒன் டூ ஆண்ட்ரோஜன் வந்து தசை உருவாக்கம் ஐசிஎஸ்கைச் வந்து டெஸ்ட்ரோஜி டெஸ்ட்ரோடிரான் அப்பயே சொன்னேன் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ரோஜின் அப்படின்னு சொன்னேனே ஆண்களில் உருவாகிற அந்த பெண்கள் அண்டகத்தால் ஈஸ்ட்ரோஜின் அப்போ ஆண்களால் தான் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்குது டெஸ்டோஸ்டிரான் அதுதான் அதுக்கப்புறமா மாத விடவு பார்த்திங்கன்னா நாற்பத்தைந்து வயது முதல் ஐம்பது வயது ஓகே இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொஷின்ஸ் போகலாம் இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் சராசரி வயது பெண்களுக்கு பருவமடைதல்கான வயது பத்தொம்பது டு பதினொன்று ஆண்களுக்கு பன்னிரெண்டு டு பதிமூணு ஆகும் ஆனால் மரபு மற்றும் உயிரியல் தாக்கங்கள் வாழ்க்கை நிகழ்வுகள் சமூக பொருளாதார வந்து இந்த ஏஜை வந்து கூட்டுது குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இது ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் தான் பருவமடைதல் போது அதுக்கப்புறமா ஆண்கள் உயரத்தில் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் அதிகரிப்பாங்களாம் பெண்கள் பார்த்திங்கன்னா இருபத்தாறு சென்டிமீட்டர் அதிகரிப்பாங்க பெண்கள் தான் ஆண்களை விட பருவமடைந்த அப்புறம் அதிகமாக வளர்கிறாங்க ஆனால் எடை அதிகரிப்பில் பெண்கள் பதினேழு கிலோகிராமும் ஆண்கள் பத்தொம்போது கிலோகிராமும் அதிகரிக்கிறாங்க இப்போ விந்தகங்கள் மற்றும் அண்டகங்கள் முறையே ஆண் மற்றும் பெண் பெண்ணின் முதல்நிலை உறுப்புகள் என்று அழைக்கப்படுகிறது ஆண்களில் விந்தகங்கள் முதல்நிலை உறுப்பு பெண்களில் அண்டக அண்டகங்கள் இங்கே இருக்கு பாருங்கள் ஆண்களில் விந்தகங்களால் துறக்கப்படும் டெஸ்ட்ரோஸ்டிரான் அல்லது ஆண்ட்ரோஜன் எனப்படும் டெஸ்ட்ரோ சொல்றாங்க ஆண்ட்ரோஜன் சொல்லப்படுகிறாங்க இதுவே பெண்களில் அண்டகங்களால் சுரக்கப்படும் ஈஸ்ட்ரோஜனா ஈஸ்ட்ரோஜன் எனப்படும் ஹார்மோனாலும் இரண்டாம் நிலை பான்பன்மைகள் கருதப்படுகின்றன அதுக்கப்புறம் நம்ம பொறுத்துகளை பார்த்தோம் பார்த்தீங்களா குரல் வலையின் வளர்ச்சி தசை வளர்ச்சி எலும்பின் அளவு மற்றும் உடல் மற்றும் பிறப்பருப்பின் வெளிப்பகுதியில் உரமத்தின் ஒரு தோற்றம் வியர்வை சுரப்பிகள் தூண்டுதல் ஆகியவற்றிற்கு ஆண்ட்ரோஜன் காரணமாக இருக்கிறது தசை உருவாக்க எல்லாத்துக்குமே ஆண்ட்ரோஜன் ஒரு இம்பார்ட்டண்டான ரீசனாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பாருங்க ஆடம் சாப்பிடு அப்படின்னா என்னதுன்னு பருவமடைதல் நிகழும்போது குரல் வலையின் வளர்ச்சியானது பெண்களை விட ஆண்களில் அதிகமாக உள்ளது ஆண்களில் வளர்ந்து பெரியதாகி வெளியே துருத்தி கொண்டிருக்கும் குரல் ஒளி பெட்டகமானது ஆடம்ஸ் ஆப்பிள் என அழைக்கப்படுகிறது இதனால் குரலானது ஆழமாகவும் கரகரப்பாகவும் இருக்கும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த குரல் வலை இது வந்து பெண்களில் குரல் விலை சிறியதாக இருப்பதால் அது வெளியே தெரிவதில்லை எனவே குரலானது உரத்த சுருதியுடன் எப்பவும் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் வளரிளம் பருவம் வியர்வை மற்றும் அடியில் காணப்படக்கூடிய சுரப்பிகள் செயல்பாடு அதிகரிப்பதனால் பருக்கள் ஏற்படுகிறது பெண்கள் முகத்தில் பருக்கள் தோன்றுகின்றன பல ஆண்கள் மற்றும் பெண்கள் முகத்தில் பற் பருக்கள் தோன்றுகின்றன இது பாத்தீங்களா பெண்களில் எஃப்எஸ்கைச் எனப்படும் பெண்கள்லாம் எஃப்மேல் அப்படின்னா எஃப் தானே சொல்லுவோம் எஃப்ஹ் எஃப்எஸ்கைச் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்கள்லாம் எல்ஹெச் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ பெண்களில் எஃப்எஸ்கை எஃப்எஸ்கைச் என்னும் ஹார்மோன் கிராஃபியன் பாலிட்களை தூண்டி பாலிக்கில்களின் வளர்ச்சியை தூண்டி ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்கிறது மற்றும் ஆண்களின் விந்து நாளங்களை உற்பத்தி செய்கிறதும் இதே எஃப்எஸ்ச் தான் இதெல்லாம் ரொம்ப அப்படி டீப்பாலாம் படிக்கணும்னு இல்லை நம்ம பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எஸ்ஐக்கு படித்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப டீப்பாகவே படிக்கணும் ரொம்ப ப்ரீஃபாக படிக்கணும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஒரு தனித்த ஹார்மோன் அல்ல அது ஒன்று கொண்டு தொடர்புடைய பல ஸ்ட்ரீராய்டு ஹார்மோனுங்களின் தொகுப்பாகும் இது கூட அப்படி தான் இந்த கொஸ்டின்லாம் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தான் கேட்பாங்க நம்ம பிஜியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு புக் பேக் அதுக்கப்புறம் ஓரளவு உங்களுக்கு தெரியுமா இந்த பாக்ஸஸ் கொஸ்டின்லாம் தெரிஞ்சிருந்தாலே நமக்கு போதும் சமீப காலங்களில் பெண்கள் மிகச்சிறிய வயதிலேயே பருவமடைகின்றனர் இது போ இது உணவு பழக்கத்தினால் ஏற்படும் அதிக அளவில் சத்தட்ட நொறுக்கு தீனி ஜங்க் ஃபுட் உணவை நீங்கள் உண்ணும்போது உடல் வளர்ச்சி அதிகரித்து பெரியவர்களை போன்ற தோற்றம் ஏற்படுகிறது இது பாருங்க பதினொன்று டு பத்தொம்பது தினம் இளம் பருவத்தினர் அப்போ அந்த பருவத்தினர் வந்து எட்டு முதல் பத்து மணி நேரம் நல்லா தூங்கணுமா மொபைல்லாம் யூஸ் பண்ணால் மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் வந்து அதிகமாக இரும்புச்சத்து நிறைந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டுமா ஓகே கைஸ் அவ்வளோதான் நம்ம இப்போ அழகாக ஆறுக்கு போகலாம் அழகு ஆறு பார்த்தீங்கன்னா பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை இதில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே ஒரு இது இருக்குது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது தான் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா காரி பயிர்கள் அப்படின்னா காரி அப்படின்னாலே மலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி ஞாபகம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா காரி அப்படின்னா மும்பையில் ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட்டு நம்ம எப்படி ஒரு வடை சாப்பிட்றோமோ அதே மாதிரி அங்கே காஃபிக்கெலாம் காரி தான் சாப்பிடுவாங்க ஒரு ஸ்நாக்ஸாக வச்சு அப்போ அந்த காரியை வந்து காஃபிக்கு சாப்பிட்றதால நல்லா மழை பெஞ்சிட்ருக்கும் அந்த காரி சாப்பிட்டா ரொம்ப நல்லாவே இருக்கும் அதனால் காரி அப்படின்னா மழை மழைக்கால பயிர் மழைக்காலம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக இந்தியாவுக்குள்ளே மழை காலத்தை பற்றி தான் இந்த நம்மளுக்கு வந்து புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழையால் மட்டும் தான் நம்ம மழை பெறுறோம் மொத்தம் இந்தியாவில் மூணு பருவ காற்று காலநிலைகள் இருக்குது நம்ம வந்து வடமே வடகிழக்கில் மட்டும் தான் நம்ம மழை பெறுறோம் வடகிழக்கு எப்போ இருந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து நம்ம டிசம்பர் வர நம்ம மழை பெய்கிறோம் நம்ம மழையை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காலநிலையை நம்ம அக்ரிகல்ச்சர் அதாவது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிலையம் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ஜூன் டு செப்டம்பர் அதை தான் மழைக்காலம் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜூன் டு செப்டம்பரை தான் மழைக்காலம் அதாவது காரி எப்படி ஞாபகிக்கணும்னு சொன்னேன் மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து ரபி பயிர்கள் வந்து குளிர்கால பயிர்கள் இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன்னா எனக்கு தெரிஞ்ச ராபின் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக பேசுவார் நல்லா பேசுவார் அப்படிங்கிறதால குளிர்கால பயிர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சயாய்டு சயனைடு அப்படிங்கிறது ஒரு மோசமான ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு லிக்யூடுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் சயாடு பயிர் அப்படிங்கிறது ரொம்பவே கோடை காலத்தில் ரொம்ப ரொம்ப வெயில் அடிக்கும்போது தான் அதை போடுவாங்க சயாய்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேயா அதே மாதிரி பயிர்கள் பார்த்துக்கோங்க கா மழைக்கால பயிர்னா நெல் சோளம் சோயா முச்சை நிலக்கடலை பருத்தி ஆகியவை காரி பயிர்கள் ஆகும் அதே மாதிரி அதிகமான தண்ணீர் தேவைப்படுறது நெல்லுக்கு தான் அதுவும் ஒரு கொஸ்டின் தான் அதிகமான விளைச்சலுக்கு அதிக நீரை எடுத்துக்கொள்வது வந்து நெல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குளிர்கால பயிர் பார்த்திங்கன்னா கோதுமை பருப்பு பட்டாணி கடுகு ஆலி விதை போன்றவை ரபி பயிர்கள் ஆகும் சையேடு பயிர்கள் என்னென்னலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும்ல முலாம்பழம் ஜூஸ் தர்பூசணி ஜூஸ் வெள்ளரி ஜூஸ்லாம் குடிப்போம்ல அதான் வெயில் காலத்தில் தானே குடிப்போம் அதனால் சையடு பயிர்கள் கோடைக்கால பயிர்கள் வந்து இதெல்லாம் கோடைக்கால பயிர்கள் வாங்க நம்ம இப்போ புக் கொஷின்ஸ் போகலாம் இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் பாருங்க ஸ்பீடாக முடிச்சிடலாம் மண்ணில் விதைகளை இடும் செயல்முறையின் பெயர் என்னது விதைத்தல் அதுக்கப்புறம் மண் பரப்பில் பாய்ந்து மண்ணினுள் ஊடுருவும் நீர் மு முறை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனம் மண்பரப்பில் மேலே பாயுது அதுக்கப்புறமா நீ மண்ணினுள் ஊடுருவது அவ்வளோதான் அதுக்கப்புறம் பயிர்களை பாதிக்கும் பூச்சிகளையும் சிறு பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் உயிரினங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில உயிரினங்களை நம்ம செயற்கையாகவே த செயற்கே இல்லை ஒரு சில உயிரினங்கள் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம அதை பயிர்கள் மேலே விட்டோம்னா அது பயிரை சாப்பிடவே சாப்பிடாது அதில் இருக்க வெள்ளை ஈக்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்ம உள்ள காட்டுவோம் பாருங்கள் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்லாம் உள்ள பாக்ஸ் கொஸ்டின்ல படத்தோடு காட்டுவேன் அப்போ உங்களுக்கு கிளியராகவே தெரியும் அது எல்லாத்தையும் அது சாப்பிடும் அந்த பூச்சிகள் அதுக்கப்புறம் திறன்மிக்க நுண்ணுயிரிகளின் தயாரிப்பு எதில் பயன்படுவது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க உயிரி உயிரி கொன்றுகளில் திறன்மிக்க நுண்ணுயிர்களின் தயாரிப்பு எதில் பயன்படுவது இல்லை உயிரி கொன்று நுண்ணிகளில் பயன்படுவது இல்லை பின்வரும் பஞ்சகாவியம் பின்வரும் பஞ்சகாவியாவில் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பஞ்சகாவியா அப்படிங்கிறது என்னதுங்கிறத உள்ளே நம்ம பார்க்கலாம் நான் சொல்லித்தரேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதில் இல்லாத என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை இருக்காது ஓரிடத்தில் அதுக்கப்புறம் பாருங்கள் ஓரிடத்தில் வளரக்கூடிய பயிர்களை பிடுங்கி வேறொரு வளரிடத்தில் நடவு செய்யும் முறை இதை இன்னொருக்காக ரீட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓரிடத்தில் வளரக்கூடிய பயிர்களை பிடுங்கி வேறொரு வளரிடத்தில் நடவு செய்யும் முறை டேஷ் ஆகும் முதல்ல நெல்லை எங்கே பண்ணுவாங்க மொத்தமாக ஒரு இடத்துல போடுவாங்க அதுக்கப்புறம் அது நல்லா அப்புறம் அதை பிடுங்கி இன்னொரு இடத்துல நடுவாங்க அதை என்ன சொல்லுவாங்கன்னா நாற்று நடுதல்னு சொல்லுவோமா அவ்வளோதான் நாற்று நடுதல் ஆகும் அதுக்கப்புறம் விரும்பாத இடத்தில் வளரும் தாவரத்தின் பெயர் நம்ம ஒருத்தா அப்படின்னால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கலைகள் விரும்பாத இடத்துல வளரும் நம்ம ஏதாவது ஒரு பயிர் பயிரிடுறோன்னா அதுக்கு இடையில வளர்ந்து அது எடுத்துக்கிற சத்து எல்லாத்தையுமே நைட்ரஜன் எல்லாத்தையுமே இது எடுத்துக்க ட்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம அதை களை எடுப்போம் இல்லைனா பூச்சிக்கொல்லிகளை இது சாரி கலை கொல்லிகளை பயன்படுத்தி அதனை அழிப்போம் களை கொள்வதற்கு களைகளை கொள்வதற்கு அல்லது அதன் வளர்ச்சியை தடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் கலை கொல்லி கலைக்கொல்லி கலைக்கொல்லி இன்னொரு கொஸ்டின்னு படிச்சிக்கலாம் கலை கொல்லாம் என்ன ஒரு கலைக்கொல்லி முக்கியமான கலைக்கொல்லி டூ பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு டி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு கலைக்கொல்லி டேஸ் விதைகள் தனது தனித்துவமான பண்புகளை அதன் வழி தோன்றுதலுக்கு கடத்துகின்றன அப்படின்னாலே மரபு விதைகள் மரபு விதைகள் தான் தனது தனித்துவ பண்புகளை வழி தோன்றலுக்கும் கடத்துது அதுக்கப்புறம் டேஸ் மையங்கள் ஐசிஏஆர் மற்றும் விவசாயிகளுக்கிடையான இறுதி இணைப்பாக செயல்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷி விஞ்ஞான கேந்திரா அப்படின்னு ஒரு இதுதான் கிருஷி விஞ்ஞான கேந்திரா கேந்திரா சாரி கேந்திரா இங்கே நல்லா ஸ்பெல்லிங் என்ன போச்சுக்கோங்க கேந்திரா கேந்திரா ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது கிருஷி விஞ்ஞான கேந்திரா இதுதான் ஐசிஏஆர் மற்றும் விவசாயிகளுக்கு இடையான இறுதி இணைப்பாக செயல்படுகிறது ஐசிஏஆர் மற்றும் விவசாயிகளுக்கு இடையான இறுதி இணைப்பாக செயல்படுகிறது அதிக விளைச்சலை தரக்கூடிய பயிர் பெரும் பயிர் வகைகள் டேஸால் உருவாக்கப்படுகின்றன என்னதால் உருவாக்கப்படுகிறதுனா ஐஏஆர்ஐ அப்படின்னா என்னதுன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டால் தான் அதிக விளைச்சலை தரக்கூடிய பெரும் பயிர் விதைகள் உருவாக்கப்படுகின்றன சரியா அதுக்கப்புறம் உயிரி பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா பேசிலஸ் துருஞ்சினியஸ் இந்த பொருத்தியை பார்த்துக்கோங்க உயிரி கொன்றுணிகள் பார்த்திங்கன்னா வெள்ளை ஈக்கலை கட்டுப்படுத்துகிறது உயிரி உரங்கள் பார்த்திங்கன்னா மண் வளத்தை உயிரி உரம்னால் என்ன இருக்க போகுதுன்னு சொல்லுங்கள் ஒரு மண்புழு உரம் பசுஞ்சானம் அதுதான் உயிரி உரமாக இருக்கப்போகுது மண் வளத்தை அது வந்து மேம்படுத்தும் உயிரி சுட்டி காட்டிகள் வந்து என்ன பண்ணுன்னா சூழ்நிலையின் தரத்தை தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க உதவும் உயிரி பூச்சி விரட்டிகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலைகள் அது ஒரு பூச்சிக்கொல்லி மாதிரி தானே அதான் வாங்க நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் போகலாம் தீவன பயிர்கள்னு ஒரு இது இருக்குது என்னெல்லாம் இருக்கு பாருங்க கால்நடைகளில் தீவமாக தீவனமாக பயன்படுகிறது மக்காச்சோளம் சிறுதானியங்கள் அதுக்கப்புறம் நார் பயிர்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நார் தயாரிக்க கயிறு தயாரிக்க பயன்படுகிறது பருத்தி சணல் அதுக்கப்புறம் சணலை இன்னொரு பெயர் என்ன சொல்லுவாங்க தங்க இலைப்பயிர் சணல் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சணல் அதிகமாக விளையிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கலம் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எண்ணெய் பயிர்கள் பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக பயன்படுகிறது எண்ணெய் நம்ம மனித வாழ்க்கைக்கு தேவைப்படுற எண்ணெய் அதிகமாக இங்கேருந்துலாம் எடுப்போம்னா நிலக்கடலை எல்லை அங்கேருந்துலாம் எடுப்போம் அலங்கார தாவரங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குரோட்டன் சொல்லுவோம் யூஃபோர்ஃபியா இது வந்து அழகுப்படுத்துறதுக்கு பயன்படுகிறது அதுக்கப்புறம் வாழை மற்றும் மாங்கனி உற்பத்தியில் இந்தியா உலகிலேயே முதலிடத்தில் உள்ளது கோதுமை மற்றும் நெல் உற்பத்தியில் இரண்டாவது இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வாழை மற்றும் மாங்கனி உற்பத்தியில் இந்தியா உலகத்திலேயே முதலிடத்தில் இருக்குது இப்போது மாங்கனி மாங்கோ ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒன்று வந்து டெல்லியில் நடத்துவாங்க இந்தியாவினுடைய தேசிய பழம் வந்து மாம்பழம் தான் இது இருக்குது பார்த்தீங்களா நாச்சை வந்து இப்போ இந்த இடத்துல நடுறாங்க ஏன்னா ரொம்ப கேப் இருக்குல்ல அப்போ நடுறாங்கன்னு அர்த்தம் இதுவே இங்கே நிறைய பேர் நட்டுருக்காங்க பார்த்தீங்களா அந்த விவசாயிகளுக்கு பின்னாடி நெருக்கமாக இருக்கிற இடத்துல நாற்று வந்து இருக்குது அதை பிடுங்கி இங்கே தனித்தனியாக நடுறாங்க இதுதான் நாற்று நடுதல் ஒரு இடத்துலேருந்து பிடுங்கி இன்னொரு இடத்துல நடுறது அதாவது நீர்ப்பாசனத்தில் வந்து ரெண்டு முறைகள் இருக்குதுங்க பாரம்பரிய முறைகள் நவீன முறைகள் பாரம்பரிய முறைகள் அப்படின்னா சும்மா நார்மலாக வாட்டர் இருந்து தண்ணி எடுத்து அப்படி மொத்தமாக பாய்ச்சி விட்டுருணும் இல்லைன்னா ஒரு குளத்துலேருந்து வர்ற தண்ணி அப்படி மொத்தமாக பாய்ச்சி விட்டுறது பாரம்பரிய முறைகள் இந்த முறை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் இது வந்து பொருந்தாத முறை தான் ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு தண்ணீர் தட்டுப்பாடு உள்ள மாநிலமாக தான் இருக்குது அதேமாதிரி இந்தியாவும் நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்துகிற மாநிலமாக இருக்கிறதால இப்போ நவீன முறைகள் நிறையா வந்திருக்கு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி தெரித்து தெரித்து விழும் அழகாக இருக்கும் இது கூட நிறைய பேர் விளாண்டுருப்பீங்க இதிலெலாம் இப்படி இதை தான் நம்ம சூஸ் பண்ணணும் தெளிப்பு நீர் பாசனம் இல்லைனா சொட்டு நீர் பாசனம்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு முறையை தான் நம்ம சூஸ் பண்ணால் கம்மியான தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் அத் அதே மாதிரி ஹார்வெஸ்டிங்கை வந்து நம்ம பண்ணிடலாம் அதனால் இதை தான் இப்போ வந்து கவர்மெண்ட் எல்லாமே ப்ரே ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதே மாதிரி இதுக்கு நிறையா மானியங்கள்லாம் கொடுக்குறாங்க அதனால் நீங்களும் கூட விவசாயம் பண்ணீங்க அப்படின்னா தெளிப் தெளிப்பு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனத்தை முடிஞ்ச அளவு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் கீழே இருக்குது பார்த்தீங்களா பாரம்பரிய முறை இந்த கமலைன்னு சொல்லுவாங்க இதனுடைய எனக்கு தெரில இது பா தண்ணீர் பம்பு இதெல்லாம் நிறைய தண்ணி வந்து வேஸ்ட் ஆகும் ஆனால் இப்போது இந்த நம்ம தெளிப்பு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனத்தில் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் ஆகும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏன் அந்த சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனத்தை மேலே இருக்க சொட்டு நீர் பாசனம் இதெல்லாம் ஏன் யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் ஒம்பது பில்லியனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உலக மக்கள் தொகை இப்போ வந்து ஆறு பில்லியன் கிட்டத்தட்ட ஆறு பில்லியன் தாண்டிட்டு அறநூத்தொம்பது கோடிக்கு மேலே ஆகிட்டு ஒரு பில்லியன்னா நூறு கோடி ஆனால் நன்னீர் வளத்தில் எழுபது விழுக்காடு நம்ம விவசாயத்துக்கே பயன்படுத்துகிறோம் அப்போ கிட்டத்தட்ட முப்பது விழுக்காடு தான் மற்றதுக்கு தொழிற்சாலைகளில் மனிதன் குடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம் எழுபது விழுக்காடு விவசாயத்துக்கே நம்ம பயன்படுத்துகிறதால நமது தலைமுறையினரும் இன்னும் வருவாங்க நம்ம ஜெனரேஷன் அதுக்காகவும் நம்ம வாட்டரை வந்து வச்சுருக்கணும் எல்லா வாட்டரும் நம்மளே யூஸ் பண்ணிவிட்டு போயிடக்கூடாதுல்ல அதனால் இப்படி நவீன முறைகள் சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனத்தை நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க கலைகள் பற்றி ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் பாருங்கள் ஒரு விஷயத்தை பாருங்கள் கலைகள் வந்து முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கலைகள் வந்து காணப்படுகிறது உலகம் எங்கும் எட்டாயிரம் வகை எட்டாயிரம் வகையான க கலைகள் வந்து பெரிய சேதத்தை ஏற்படுத்துகிறது ஒரே வகையான கலைநீக்கு முறையை பயன்படுத்துவதால் கலைகள் அவற்றை மேற்கொள்ளும் திறனை பெற்றுகிறது இதில் வர ஒரு 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 இருக்கு இருக்குது பாருங்க ஒரே வகையான ஒரு கலைநீக்கியே நீங்கள் உங்களுடைய தோட்டத்தில் பயன்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா அங்கே வளர்கிற கலை வந்து அதற்கு ஏற்ற மாதிரி அதை தகவ தகவச்சுக்கிடுமா அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தான் அந்த கலைநீக்கிய கலைக்கொல்லியை பயன்படுத்தினாலும் அது அதை கண்டுக்கவே செய்யாது ஏன்னா அது அந்த கலைக்கொல்லியும் யூஸ் பண்ணி வளர்கிறதுக்கு பிடிச்சிக்கிறோம் அதனால் களை நீக்கும் முறைகள் கலைக்கொல்லிகளை வந்து வித்தியாசம் வித்தியாசமாக நம்ம கையாளணும் அப்படின்னு போட்டிருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் இந்திய உணவுக் கழகம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி பதினாலில் சென்னையில் ஏற்படுத்தப்படுது நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்களை வழங்குகிறது இதில் ஒரு கொஷின் இருக்குது பாருங்க லெகுமினாஸ் தாவரங்கள் தமது வேர்முடிச்சியில் காணப்படும் ரைசோபியம் பாக்டீரியங்களுடன் கூட்டுருவிய வாழ்க்கையை வாழ்கின்றன அப்போ இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஆல்ரெடி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டினை ரைசோபியம் பாக்டீரியங்கள் எந்த தாவரங்களுடன் கூட்டுரு வாழ்க்கையை வாழ்கின்றன கேட்டால் லெகுமினாஸ் தாவரங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் நைட்ரஜன் நிலைநிறுத்தும் திறன் பெற்றவை வந்து நான் என்னது இந்த பாக்டீரியங்கள் ரைசோபியம் பாக்டீரியம் வந்து நைட்ரஜனை நிலைநிறுத்துறது ரைசோபியம் நைட்ரஜனை சிதைக்கிறது வந்து சூடோமோனஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இத்தாவரத்தின் கனிகள் லெமு லெகும்கள் என அழைக்கப்படுகின்றன அதாவது லெஹுமினாஸ் தாவரத்தின் கனிகள் வந்து லெகும்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் பாருங்கள் குதிரை மசால் குளோவர் பட்டானி அவரை மைசூர் பருப்பு லூம்பி லூஃபின்ஸ் லூப்பின்ஸ் அதுக்கப்புறம் கரோப் சோயா வேர்க்கடலை போன்றவற்றை இத்திற்கு உதாரணம் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கான லெகும் தாவரங்கள் என்ன இருக்குது பார்த்தீங்களா இந்த பாக்டீரியா அந்த வேர் முடிச்சுக்களில் இருக்குது பாருங்கள் இந்த ரைசோபியம் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜனை நிலைப்படுத்தி இதில் வந்து இந்த வேர்க்கடலைக்கு தேவையான சத்தை வந்து சேமித்து வைக்கிறது அதை தான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த அந்த இம்பார்ட்டண்ட் கொஷின் பாக்ஸ் கொஷினில் பார்த்தோம் உங்களுக்கு டவுட்டாக இருக்குமே அப்படிங்கிறத இதை காட்டுறேன் இதை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கொல்கத்தாவில் உள்ள ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திரபோஸ் இந்திய தாவரவியல் தோட்டம் தான் அரிதான தாவரங்களை வச்சுருக்கு அது கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மாதிரி தாவரங்களையும் கொண்டுள்ளது இது நூற்றி ஒம்பது ஹெக்டர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது கிருஷி விஞ்ஞான கேந்திரம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் பார்த்திங்களா விவசாயிகளுக்கும் ஐசிஏஆருக்கும் இணைப்பு பாலமாக நிகழ்கிறது திகழ்கிறது அப்படின்னு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு பாண்டிச்சேரியில் நிறுவப்பட்டிருக்கு பஞ்சகாவியா அப்படின்னு ஒன்று பார்த்தோம் பார்த்திங்களா பஞ்சகாவியில் கீழ்கண்டவற்றில் பஞ்சகாவியாவில் இல்லாதது சர்க்கரை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணோம் பஞ்சகாவியான என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரைசல் தாவர வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு கரைசல் இது பசுவிலிருந்து பெறப்பட்ட சாணம் மாட்டின் சிறுநீர் பால் தயிர் மற்றும் நெய் ஆகியவற்றை கொண்டது இந்த ஐந்து பொருட்களும் பஞ்சகாவியா என அழைக்கப்படுகிறது அதாவது ஐந்து இருந்தாலும் நம்ம பஞ்சபூதங்கள் ஐந்து அப்படின்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி பஞ்சகாவியா அழைக்கப்படுகிறது வளர்ச்சியை தூண்டும் மற்றும் நோய் தடுக்கும் திறனை பஞ்சகாவியாக கொண்டுள்ளது அதாவது என்ன பண்ணுவாங்களான்னா இம்முறையில் இந்த பஞ்சகாவியா கரைசல் இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளே விதைகளை இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விதையை நடும்போது அது ரொம்ப சத்தா அதாவது பூச்சிகளை பூச்சிகள் பூச்சிக்கொல்லி அதுக்கப்புறம் களைக்குள்ளி அந்த சத்துகள்லாம் அந்த விதைக்குள்ளே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க லைட்டாக இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் போதும் ஓகே காய்ஸ் அவ்வளோ தான் அழகு ஆரம் முடிஞ்சுட்டு இன்னும் உயிரியலில் அழகு ஏழு மட்டும் இருக்குது ஒரே ஒரு அழகு மட்டும் இருக்குது அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்காங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க ஏன்னா நம்ம சீரியஸாக வீடியோ போடுறதால கரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா பார்த்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாகவே நீங்கள் ஒரு நோட் போட்டு கண்டிப்பாக நம்ம நடத்துகிற எல்லாத்தையுமே உங்களுக்கு புரியலை எதுவும் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது மறந்து போயிடும் அப்படி நினச்சிங்கனாலே நீங்கள் அதை நோட் பண்ணி நோட் பண்ணி வச்சு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரிவிஷன் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் எவ்வளோ நாளும் படிக்கலாம் ஆனால் அதை ரிவிஷன் பண்ணி கரெக்டாக அந்த நாலு ஆப்ஷன் தான் இருக்க போது அந்த ஆப்ஷனில் கரெக்டான ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும் பாஸ் பண்ண முடியும் நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் பாஸ் பண்ணி ஜாப் போனால் மட்டும்தான் உங்களை பற்றி பேசுவாங்க இல்லைனா நல்லா படித்தான் அப்படிங்கிறது கூட சொல்ல மாட்டாங்க யாருமே ஓகே தேங்க்யூ